க்ளோரி டு காட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:24 இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்றின பின்பு அவர் வேத தீர்க்க தரிசனங்களின்படி தம்முடைய உயிரை நமக்காக, அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்த வேண்டியதாக இருந்தது. யோவான் 10:17 இவ்விதமாக சொல்லுகிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படியாக அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். வேதாகமத்திலே மோசே இறந்த பொழுது பிசாசானவன் அவனுடைய உடலுக்காக தர்க்கித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இங்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மரித்து போனார். ஆனால் தேவன் அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை, உடன்படிக்கையை கொடுத்திருந்தார். அது என்னவென்றால், அவர் மரித்தாலும் அவர் ஜீவனை கொடுத்தாலும் மறுபடியும் அதை அடைந்து கொள்வதற்குள்ள ஒரு கட்டளையை தேவனால் பெற்றார். ஆகவேதான் பிசாசானவனால் எந்த முயற்சியும் செய்ய முடியவில்லை. அவர் சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார். மரணமே உன் கூர் எங்கே என்று கேட்டார். மரண உபாதிகள் அவரை கட்டி வைக்கவில்லை, தேவன் அவரை கட்டுகளை அவிழ்த்தார். வேதாகமத்திலே நாம் பார்ப்போமானால் யோவான் 1:4 இவ்விதமாக சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லி. அந்த மனுஷருக்கு ஜீவனை கொடுக்கிற அந்த ஒளி அவருடைய ஜீவன். அவர் மரணமடைந்து அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஜீவன் கொடுக்கிற அந்த ஒளியானது நம்முடைய இருதயத்திலே பிரகாசிப்பதில்லை. அந்த ஒளி நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் ஜீவ ஒளி நமக்கு இல்லை, நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. ஆகவேதான் அவர் தம்முடைய பிதாவினிடத்திலிருந்து அந்த கட்டளையை பெற்றார். இந்த ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு உரிமை இருந்தது, அதை எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு உரிமை இருந்தது. அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். பிரியமானவர்களே, வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவரை சோத்தறியாமலும் இருந்ததினாலே அவர்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள், அவருடைய உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்திருந்தபடியினாலே நம்முடைய அவருடைய ஒளியானது, அவருடைய ஜீவனானது நம்முடைய இருதயத்திலே ஒளியை கொடுக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒளி இல்லை என்றால், அவருடைய ரட்சிப்பு இல்லை என்றால், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை என்றால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதை அறிந்து, அதை விசுவாசித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தபடியினாலே, நித்திய ஜீவனை கொடுக்கிறபடியினாலே அவரை ஸ்தோத்தரிப்போமானால் நம்முடைய இருதயம் இருளடைவதில்லை. அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை வஞ்சித்து அந்த ஒளியை திருடி நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த ஒளியை மங்கும்படி செய்து நம்முடைய இருதயத்திலிருந்து அவன் ஆட்சி செய்வான். பிசாசானவன் எப்பொழுதும் நம்முடைய ஒளி, இருதயத்தில் இருக்கிற ஒளியை அவன் இருளாக்க முயற்சிக்கிறான். பாடுகளை கொடுத்து இந்த உலகத்திலே நம்மை வைத்து நம்முடைய கண்களினாலே நாம் பாவத்தை செய்ய வைத்து
நம்முடைய உதடுகளினாலே கரை படும்படி செய்து, நம்முடைய கிரியைகளினாலும் செயல்களினாலும் எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் நாம் கரைபட செய்து அந்த ஜீவ ஒளியை அவனுடைய இருளினால் அதை அழிக்க பார்க்கிறான். எவ்வளவு பயங்கரம் பாருங்கள் பிரியமானவர்களே. இதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய சரீரம் கரைபடுமோ என்று நாம் எண்ணும் பொழுது, ஒருவேளை கரைபட்டு விட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து, நம்முடைய ஒளி மங்காதபடி, இருதயத்தில் இருக்கிற அந்த ஒளி, அவர் கொடுத்த ஒளி மங்காதபடி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இருள் இருக்கிற இடத்திலே ஒழுக்கம் இருப்பதில்லை. பாருங்கள் உலகத்திலே எங்கெல்லாம் இருள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்கிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த மெய்யான ஒளியை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். 2 தெசலோனியர் 1:4 விதமாக சொல்கிறது, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பித்தபடியினாலே. பாருங்கள், உலகத்திலே நாம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களும் உபத்திரங்களும் பிசாசு கொண்டு வருகிறான். யோபுடைய வாழ்க்கையில அப்படித்தான் வந்தது. இந்த வேளையிலே நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விசுவாசமும் பொறுமையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த விசுவாசமும் பொறுமையும் இருக்குமானால் அந்த ஒளியானது மங்கி போவதில்லை, இருளதை கவிக்கொள்வதில்லை. பொறுமையை இழக்கும் பொழுது, விசுவாசத்தை இழக்கும் பொழுது நாம் பிசாசினுடைய கண்ணியிலே அகப்பட்டு விடுகிறோம். பிசாசு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடத்திலிருந்து நம்மை பிரித்து, வேத வசனத்தை படிக்க முடியாமல், அவரை துதிக்க முடியாமல், அவரை மகிமைப்படுத்த முடியாமல் அந்த ஒளியானது மங்கி போகிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன் என்று சொன்னார். அவருக்கு தெரியும், அவர் ஒரு நாளும் நம்முடைய ஒளியை அணைத்து போடுவதில்லை. பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது நாம் உணர வேண்டும், நம்முடைய ஒளி, இருதயத்தில் இருக்கிற ஒளி சிறிது சிறிதாக மங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அந்த வேளையில என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். அந்த ஒளியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், வேத வசனம் உள்ளத்திலே விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தை உள்ளத்திலே நாம் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசத்தை உள்ளத்திலே விதைத்து, அந்த வேத வசனங்களை உள்ளத்திலே விதைத்துக் கொண்டே இருப்போமானால், படித்து வேத வசனங்களை படித்துக் கொண்டே அதை நாம் உள்வாங்கி, அதை தியானித்து, அந்த வார்த்தைகளின்படி இந்த இருள் நம்மை அகன்று போகும்படி, அந்த துர்க்கிரியைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, கரைப்படாதபடி நம்மை காத்து கொள்ளும்படி அந்த வார்த்தைகளினாலே நாம் சுத்தம் செய்து கொண்டிருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். நம்முடைய ஜெபங்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும். நம்முடைய துதிகள் வெளிச்சத்தை கொண்டு வரும். துதிக்க துதிக்க வேத வசனத்தை உள்வாங்கி அதை விதைத்தே கொண்டே இருக்கும் பொழுது அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். வேத வசனம் மங்கி எறிகிற அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது தூண்டிவிடும். நம்முடைய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசமடையும். இருதயம் இருளிலிருந்து விடுபடும். அந்த இருள், பிசாசானுடைய தந்திரங்கள், அவனுடைய செயல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. அப்படியாய் நாம் செய்யும் பொழுது, வேத வார்த்தைகள் கிரியை செய்யும் பொழுது, நம்முடைய நாவுகளின் கட்டுகள் அறுக்கப்படும். நாவுகள் கட்டுகள் அறுக்கப்படும் பொழுது நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோம். துதிக்க துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, நம்முடைய இருதயம் உணர்வடையும், நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். நாம் அவரிடத்திலிருந்து ஒளியை பெற்று நாம் ஒளியில் ஜீவிப்போம். பிரியமானவர்கள், சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரியை நான் அவருடைய வாழ்க்கையை உற்று பார்த்தேன். நல்ல கிருபை பெற்றவர்கள், வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் தேவனோடு இசைந்திருந்தவர்கள். அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராயிருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்தது. பாடுகள் வர 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 அவர் தேவனை விட்டு விலகி சென்றார்கள். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு பிரிந்து, தேவனுடைய வசனத்தை விட்டு பிரிந்து,
வாயிலே துதி வராதபடி உலகத்திலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். உலக நண்பர்களை தேடினார்கள். உலகத்தில் உள்ள பொருளை நாடினார்கள். உலகத்தில் உள்ள சிற்றின்பல்களை நாடினார்கள். அவர்கள் அப்படியே தேவனை விட்டு விலகி போன பொழுது அவருடைய வாழ்க்கை இருளடைந்தது. பிரியமானவர்களை, வெளிச்சம் அவர்களை விட்டு நீங்கி போனது. அவர்கள் சத்துருளின் பிடியில் அகப்பட்டு போனார்கள். அந்த வெளிச்சம் அங்கி எறிந்தது. பிசாசனுடைய இருள் அவர்களை கவ்விக்கொண்டது. அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவருமே இல்லை. அவருடைய வாழ்க்கை கீழ் நோக்கி போய்கொண்டிருந்தது. பிரியமானவர்கள், வேதாகமத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவர்களிடத்திலே அந்த 2 தெசலோனிக்கேயர் 1:4 சொன்னதுபடி விசுவாசத்தை விட்டும் பொறுமையை விட்டும் அவர்கள் விலகி போனார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வரும் பொழுது ஒன்றே ஒன்று நினைக்க வேண்டும். நம்ம இருக்கிற ஒளி மங்கி போகக்கூடாது, அந்த ஒளி அணைந்து போகக்கூடாது, இருளதை மேற்கொள்ளக்கூடாது. திருடன் அழிக்கவும் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் என்ற உணர்வு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்பட வேண்டும். அந்த இருதயத்திலே அது பலன் கொடுக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலம் வருகிறதோ, தவிப்பு வருகிறதோ, பாவம் வருகிறதோ, பொறுமையும் விசுவாசத்தோடும் தேவ வசனத்தை படிப்பீர்களானால், வேத வசனத்தை படித்து தியானிப்பீர்களானால் அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கிரியை செய்யும், நன்மையை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். வேதாகமத்தில் மத்தேயு 22:12 ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். ஒரு திருமண வீட்டிற்கு ஒரு ராஜா அழைக்கிறான். அழைக்கும் பொழுது அநேகம் பேர் வர மறுத்து விடுகிறார்கள். தெருவில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து வருகிறான். அந்த கல்யாண மண்டபம் நிறைந்திருக்கிறது. அவன் வந்து பார்க்கிறான். பார்க்கும் பொழுது ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் அங்கு காணப்படுகிறான். அவனிடத்தில் கேட்கிறான், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்ட பொழுது அவன் மௌனமாய் இருந்தான். உடனே அவன் தன்னுடைய பணிவிடைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இவனை பிடித்து கையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் வெளிச்சத்தின் வஸ்திரத்தை உடுக்காமல் இருப்போமானால் அந்த வெளிச்சத்தின் வஸ்திரம் நமக்கு விலகி போகும். ஆனால் அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைப்பதில்லை. இருள் நம்மை கவி இருக்குமானால், பிசாசின் இருள் நம்மை மேற்கொள்ளுமானால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியாது. நம்மை அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திலே வைத்து விடுவார்கள். குடும்பத்திலே அழுகையும் உண்டு, பற்கடிப்பும் உண்டு. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் கரைபட்டு வெளிச்சத்திலிருந்து விலகி போகாதபடி எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் நம்முடைய ஜீவன் இறங்குவதாக, அவருடைய மரண கட்டுகள் அவிழ்த்து விடப்படட்டும். நம்முடைய வார்த்தைகளினால் அவருடைய ஜீவன் அவர்களுக்கு உண்டாயிருப்பதால், வெளிச்சம் பிரகாசிப்பதால், அவருடைய கண்கள் வெளிச்சமாய் மாறுவதாக. அவருடைய கண்கள் வெளிச்சமாய் மாறும் பொழுது சரீரம் முழுவதும் வெளிச்சம் உண்டாகும். ஆண்டவரே, ஜீவன் அவர்களுக்குள் கிரியை செய்யட்டும். வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். அபிஷேகம் கிரியை செய்யட்டும். அபிஷேகம் ஆண்டவர், ஆவியானவர் கிரியை செய்வீராக. அவருடைய வாயின் கட்டுகள் அவிழ்த்து விடப்படட்டும். ஆண்டவரே, படிக்காதபடி வேத வசனத்தை உள்கொள்ளாதபடி இருக்கிற தன்மைகள் மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.